இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதி. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் தினமான இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய நடிகர்கள் அவங்களோட படத்தை பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னடா ஈவினிங் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அப்டேட்மே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் வந்துட்டு சோனி சவுத் மியூசிக் வந்துட்டு ஒரு செம்ம அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோஷன் போஸ்டர் எந்த படத்தோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் 58 எஸ் சியான் சார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற அவரோட 58வது படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிட்டாங்க கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கான மோஷன் போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜய் ஞானமுத்து தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றார். இவர் ஆல்ரெடி ரெண்டு படம் எடுத்திருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் கரெக்ட், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு டெரிஃபிக்கான பேய் படமும், இமைக்கானொடிகள் அப்படின்ற ஒரு பயங்கரமான த்ரில்லர் மூவியும் எடுத்திருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ வந்து கோப்ரா படம் எடுக்கிறாரு. இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்க போறதுக்கான காரணம் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எஸ் ஏஆர் ரகுமான் சார் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மோஷன் போஸ்டரே எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாம்புகள் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதுங்க ரெண்டும் கடைசியில் அப்படியே பின்னி பிணைஞ்சு கோப்ரா அப்படின்ற டெக்ஸ்ட் டைட்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டைட்டிலுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு மன்னருக்கான முடிசூடுற க்ரௌன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாம்புங்க ரெண்டும் வந்து அந்த க்ரௌனுக்காக கொத்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடம், அந்த ஆளுமைக்கு வந்து யார் போகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டையாக இருக்கலாம், அதை அவங்க சிம்பாலிக்காக இதில் சொல்லியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜியான் சார் நடிச்சு ரிலீஸ்க்கு டிலே ஆகிட்டு இருந்த துருவ நட்சத்திரம் படமும் வந்து சம்மரில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜிவிஎம் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதி 64 சம்மர் தான் ரிலீஸ் ஆக போகுது, சூர்யானாவோட சூரரை போட்டு படமும் வந்து சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2020 சம்மர் வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்க போகுது. இந்த மூவிஸ்லாம் வரப்போகுது. ஸோ யார் யார் படங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்ஸில் அவங்க எல்லாரையும் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த மோஷன் போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.